ஸ்ரீ குருபியோ நமஹ. வேதத்துல காட்டகம் காட்டகம் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கே மாமா, அதை பத்தி ரெண்டு வார்த்தை சொல்லுங்களேன்னு தொடர்ந்து சில நண்பர்கள் கேட்டு இருக்கா. காட்டகம்னு ஒரு பகுதி இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டு அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆர்வம் இருக்கே, அதுவே மெச்சத்தக்கதுதான், பாராட்டத்தக்கதுதான். ஏன்னா இந்த காலத்துல சில பேருக்கு தெரியாம இருக்க வாய்ப்பு இருக்கு. யஜுர்வேதத்தில் வரக்கூடியதான் இந்த காட்டகங்கிற பகுதி. பிராமணன் கேள்விப்பட்டிருக்கு இல்லையா, யஜுர்வேதத்தில் சமயத்தை பிராமணன் சொல்லக்கூடிய இந்த ஷாக்கை அந்த பிராமணன் பகுதி கிட்டத்தட்ட இறுதி கட்டத்தில் வரக்கூடியது தான் இந்த காட்டகங்கிற ஒரு சிரேஷ்டமான பகுதி. நண்பர்களே, இந்த காட்டகம் வந்து பெரியவாளன் சொல்லிருக்கா, இந்த பகுதியை பாராயணம் பண்ணினாலே ஒரு வேத சாக்கியை முழுமையாக பாராயணம் பண்ணால் என்ன புண்ணியம் கிடைக்குமோ அவ்வளோ கிடைக்கிறதான் புண்ணியம். ஏனெனில் இந்த காட்டகம் வந்து தன்னகத்தையே ஒரு உபனிஷதையும் கொண்டுள்ளதனால் இதற்கு இந்த மாதிரி ஒரு சிறப்பான அந்தஸ்து தரப்பட்டுள்ளது. இன்னொன்று, காட்டக பாராயணம் ஒரு உபாசனை கூட சொல்லலாம். சரி, இந்த காட்டகம் வந்து யஜுர்வேதத்தில் வருதுன்னு சொன்னேன் இல்லையா, இதில் வந்து மொத்தம் கிட்டத்தட்ட 167 பஞ்சாதிகள் இருக்கு, 30 அணுவாக்குங்கள், 3 பிரஸ்னங்கள். அதாவது இப்படியும் சொல்லலாம், காட்டகத்தில் மொத்தம் 3 பிரஸ்னங்கள், 30 அணுவாக்குங்கள், 167 பஞ்சாதிகள். இந்த பிரஸ்னம் அணுவாக்கம் பஞ்சாதினா என்னன்னு தெரியாதவளுக்காக ஒரு சிறிய விளக்கத்தை போய் பார்த்துடலாமே. பிரஸ்னம்னாக்க கிட்டத்தட்ட இந்த காலத்தில் இங்கிலீஷுக்கு ஈக்குவலன்ட் வேர்டு சொல்லணும்னா செக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். காட்டகத்தில் 3 செக்ஷன்ஸ் இருக்குது, 3 பிரஸ்னங்கள் இருக்குது. இந்த 3 பிரஸ்னத்திலையும் சேர்த்து 30 அணுவாக்கங்கள் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அணுவாக்கணும்னா சாப்டர்ஸ், 30 சாப்டர்ஸ் இருக்குதுன்னு சொல்லலாம். 3 செக்ஷன் சேர்ந்து 30 சாப்டர், மொத்தம் அந்த 30 சாப்டர்லேயும் 167 பஞ்சாயத்து இருக்குதுன்னு சொல்லினேன். பஞ்சாயத்துனா பேராகிராஃப். ஸோ காட்டகத்தில் காட்டகம் வந்து 3 பிரிகின்றன்னு சொல்லலாம். 3 செக்ஷன்ஸ் இருக்குது, 3 பிரஸ்னங்கள், 30 சாப்டர்ஸ் இருக்குது, 30 அணுவாக்கங்கள் இருக்குது, 167 பேராகிராஃப்ஸ், 167 பஞ்சாதிகள். இந்த 167 பஞ்சாதிகள் கொண்டுள்ளது தான் இந்த காட்டகங்கிற ஒரு வகத்தான ஒரு பொக்குஷம் எதிர்வேதத்தில் சொல்லலாம் நண்பர்களே. இன்னொன்று, முன்ன காலத்துலலாம் இப்போவும் பல பேர் பண்ணிட்டுருக்கான்னு வச்சுங்கோ, துவாதசி அன்னைக்கு போஜனம் பண்ணுவோம் இல்லையா, அந்த போஜனத்துக்கு முன்னாடி உபனிஷத்து பாராயணம் பண்ணணுன்றது நம்மளுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் பல பேருக்கு. அதோடு சேர்த்து காட்டக பாராயணமும் விசேஷமாக எடுக்கப்பட்டுள்ளது. காட்டக பாராயணம் காட்டகம் பாடம் இருக்கிறவா காட்டக பாராயணம் கூட பண்ணுவா துவாதசி அன்னைக்கு போஜனத்துக்கு முன்னாடி. அப்பேற்பட்ட விசேஷமான ஒரு பகுதி தான் இந்த காட்டகம், தைத்திரிய பிராமணத்தில் வரக்கூடிய ஒரு பகுதி. இது இதை வந்து குருமுகமாக கற்றுண்டு நம்ம வந்து பாராயணம் பண்ணினோம்னா ரொம்ப விசேஷம், புண்ணிய பிரதானமானது. நாராயணன்.